Hi students, the Grumble family. எதுக்கு எடுத்தாலும் புலம்புறவங்கள நீங்க பாத்திருப்பீங்க. அவங்க கூட நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா அவங்க புலம்புற விஷயம் நம்மளையும் அஃபெக்ட் பண்ணி நம்மளும் அதுக்கடுத்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம லைஃப்ல நடக்கிறத பார்த்து புலம்பிகிட்டே தான் இருப்போம். அதாவது புலம்புறதுன்றது உண்மையாவே நமக்கு ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்திருந்தது அப்படின்னா அதை நினைச்சு புலம்பலாம். ஆனா ஒரு சிலர் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது நடந்தாலும் புலம்புவாங்க, கெட்டது நடந்தாலும் புலம்புவாங்க, எதுவுமே நடக்கல அப்படின்னாலும் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு நினைச்சும் புலம்புவாங்க. ஸோ இந்த மாதிரியான மக்கள்கிட்ட நம்ம பழகும்போது ரொம்ப கவனமா பழகணும். அப்படி நம்ம வந்து கவனமா பழகல அப்படின்னா நம்மளும் அவங்க மாதிரி புலம்பவே ஆரம்பிச்சிரும். பட் அது நமக்கே தெரியாது. ஸோ நம்மளும் அவங்க மாதிரி மாறிட்டோம், தேவையில்லாம நம்ம புலம்பிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்த நம்மளால உணர் முன்னர்கட்டியே நம்ம அவங்க கூட வந்து ஒரு நபரா மாறிடுவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஏன் எப்படி அப்படின்றத பத்தி டீடைல்டு சம்மரி நமக்கு கொடுக்கறது தான் இந்த போயம் த கிரம்பிள் ஃபேமிலி அப்படின்றது. 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 2ல நமக்கு செகண்ட் யூனிட்ல உள்ள போயமா இது வருது. இந்த போயத்தினுடைய லைன் பை லைன் சம்மரி இந்த வீடியோல பார்ப்போம். அடுத்து வர வீடியோல இந்த போயத்தினுடைய க்வெஸ்சன் ஆன்சர், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இது எல்லாமே நம்ம பார்ப்போம். அண்ட் இது மட்டும் கிடையாது, நம்ம கவர்மெண்ட்ல அடுத்தடுத்து நமக்கு கொஸ்டின் பேப்பர் போட்டாங்க அப்படின்னா எந்த பேட்டர்ன்ல போடுறாங்க, இல்லை ஏதாவது கொஸ்டின் பேப்பர் சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்றத பத்தியும், இல்லை வேற ஏதாவது நமக்கு வந்து 10th and 12th ஸ்டாண்டர்ட்ல வந்து அப்டேட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அந்த அப்டேட்ஸை உடனுக்குடன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டாதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே. யூனிட் 2 போயம் த கிரம்பிள் ஃபேமிலி ரிட்டன் பை லூசி மவுட். ஆபவுட் ஆர்த்தர் பார்த்துடலாம், அதாவது ஆர்த்தருடைய நோட், அவங்கள பற்றின சிறு குறிப்பை பார்த்துடலாம். இவங்க 1874 1942 வரைக்கும் இருந்திருக்காங்க. வாசிய கனடியன் ஆர்த்தர் பெஸ்ட் நோன் ஃபார் எ சீரீஸ் ஆஃப் நாவல்ஸ் பிகினிங் இன் 1908. அதாவது இந்த லூசி அப்படின்றவங்க கன்னட நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க தொடர் புதினம், அதாவது ஷார்ட் ஸ்டோரி எழுதுறதுல வந்து நாவல் எழுதுறதுல வந்து ரொம்பவே வந்து புகழ் பெற்றிருந்தாங்க. 1908 வந்து அவங்க ஆனி ஆஃப் கிரீன் கேபிள்ஸ் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் அவங்க வின் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய 20 நாவல் அண்டு 530 ஷார்ட் ஸ்டோரிஸ், 500 போயம்ஸ் அண்டு 30 எஸ்ஐஸ் வந்து ரொம்பவே ஒரு பாப்புலரான ஒர்க்கு. நிறையவே ஒர்க் இவங்க எழுதியிருக்காங்க. எ ப்ரொஃபோலிக் ரைட்டர், இவங்க வந்து ரொம்பவே வந்து படைப்பாற்றல் மிக்க ஒரு திறமை வாய்ந்த ஒரு ரைட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவங்க நமக்கு வந்து த கிரம்பிள் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு போயம் யூனிட் 2ல நமக்கு கொடுத்துருக்காங்க. யூனிட் 2 த கிரம்பிள் ஃபேமிலி. த போயட் கிவ்ஸ் எ விவிட் பிக்சர் ஆஃப் நெய்பர்ஹுட் சீன்ஸ். விவிட் அப்படின்றது வந்து தெளிவான அல்லது உயிரோட்டமான அப்படின்னு அர்த்தம். த போயட் கிவ்ஸ் எ விவிட் பிக்சர் ஆஃப் நெய்பர்ஹுட் சீன்ஸ். நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு இருக்காங்கன்றதை பற்றின ஒரு தெளிவான ஒரு இமேஜை நமக்கு இந்த போமில் கொடுத்துருக்காங்க. ரீட் டு நோ ஹவு வி ஷூட் மென்ட் அவர் பே. மென்ட் அப்படின்றது வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறது, அதாவது இந்த நெய்பர்ஹுட் எப்படி இருக்காங்கன்றதை பொறுத்து நம்ம எப்படி நம்மளை திருத்தி அமைச்சுக்கிடணும் அப்படின்றது தான், நம்மளுடைய வேயை எப்படி கரெக்டாக நம்ம வந்து வழி நடந்து போகணும் அப்படின்றத பற்றி தான் இந்த போம். ஓகே, போயம் பார்க்கலாம். ஸ்டான்ஸா 1. தேர் இஸ் எ ஃபேமிலி நோபடி லைக்ஸ் டு மீட். அதாவது யாருமே சந்திக்க விரும்பாத ஒரு குடும்பம் ஒன்று இருந்தது. தே லீவ் இட் இஸ் செட் ஆன் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். அவங்க வந்து எங்கே வசிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா குறை கூறும் மக்கள் நிறைந்த ஒரு தெருவு அப்படின்னு சொல்லலாம். அந்த தெருவையே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குறை கூறுற தெரு. எப்போ பாரு எதுக்கெடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே புலம்பிகிட்டே இருக்கக்கூடிய மக்கள் நிறைந்த தெரு. அதனால் அந்த ஸ்ட்ரீட்டோடைய நேமே கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். இந்த சிட்டி ஆஃப் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு. அவங்க அந்த நகரத்தினுடைய பேர், அதாவது அந்த நகரமே வந்து எப்படி வந்து எதுக்கு பேர் போனது அப்படின்னா எதுக்குமே அவங்க திருப்தி அடைய மாட்டாங்களாம். நல்லது நடந்தாலும் திருப்தி அடைய மாட்டாங்க, கெட்டது நடந்தாலும் அது குறித்து ஐயோ இப்படி நடந்துருச்சு அப்படின்றத பற்றி திருப்தி அடைய மாட்டாங்க. எதை குறித்துமே அவங்களுக்கு எவ்வளோ நல்லது நடந்தாலுமே திருப்தி அடையாத ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள். அதனால் அந்த நகரத்தையே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். த ரிவர் ஆஃப் டிஸ்கண்டன்ட் பிசைடு. அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு நதி ஓடுது, அந்த நதிக்கு பேருமே என்ன அப்படின்னா டிஸ்கண்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டிஸ்கண்டன்ட் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா நிறைவின்மை, எதுலேயுமே நிறைய பார்க்காத, எல்லாத்துலேயுமே குறை மட்டுமே இருக்குதுன்னு பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை நம்ம இப்படி சொல்லலாம். இது ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா. செகண்ட் ஸ்டான்ஸா, தே க்ரால் அட் தட், தே க்ரால் அட் திஸ். அங்கேயும்
அதை பற்றியும் முணுமுணுப்பாங்க, இதை பற்றியும் முணுமுணுப்பாங்க. ஸோ இந்த முணுமுணுக்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா புலம்புறது, புலம்பி தீக்கிறது. அது அப்படி நடந்துருச்சேன்றதை பற்றி புலம்புவாங்க, இது இப்படி நடந்துருச்சேன்றதை பற்றி புலம்புவாங்க, இந்த மாதிரி. அடுத்து வாட் எவர் கம்ஸ் தேர் இஸ் சம்திங் அமிஸ், எது வந்தாலும் அதில் ஏதாவது ஒரு குறை இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிடும். என்னது நடந்தாலும் அதில் ஒரு குறை இவங்களுக்கு தெரிஞ்சிடும். அது அமிஸ் அப்படின்றது அதில் ஒரு குறை சொல்கிறது அப்படின்னு அர்த்தம். அண்ட் வெதர் தயர் ஸ்டேஷன் பி ஹை ஆர் ஹம்பிள், அவர்களுடைய நிலைமை வந்து உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் அவங்க வந்து என்ன தான் பண்ணுறாங்க, குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. தே ஆர் ஆல் நோன் பை த நேம் ஆஃப் கிரம்பிள், பெரும்பாலும் அவங்க வந்து எதனால் அறியப்படுறாங்க அப்படின்னா புலம்புறவர்கள், அதாவது எப்போ பார் புலம்பிகிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களையே என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா புலம்புபவர்கள், அதாவது கிரம்பிள், நேம் ஆஃப் கிரம்பிள் அப்படின்னே சொல்லிடுறாங்க. த வெதர் இஸ் ஆல்வேஸ் டூ ஹாட் ஆர் கோல்டு, அதாவது வானிலை அங்கே எப்போயுமே ஒன்று வெப்பமாக இருக்கும் இல்லை குளிராக இருக்கும். சம்மர் அண்ட் விண்டர் அலைக் திஸ் கோல்டு, அவங்க வந்து வேநீர் காலத்தையும் வைவாங்க திட்டி தீர்ப்பாங்க, குளிர்காலத்தையும் திட்டி தீர்ப்பாங்க. அதாவது சம்மர் வந்துச்சுன்னா என்னடா சம்மராக இருக்குது, வெயிலாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது அப்படிம்பாங்க. வின்டர் பனிக்காலம் வந்தாலும் ரொம்ப பனியாக இருக்குது அப்படின்னு. ஸோ எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தேவை புலம்பணும், எதையாவது ஒன்று குறை சொல்லணும், எதையாவது ஒன்று திட்டிகிட்டே இருக்கணும். நத்திங் கோஸ் ரைட் வித் த ஃபாக்ஸ் யூ மீட், அதாவது நீங்கள் சந்திக்கிற எந்த நபருமே வந்து அங்கே ஒத்து போகவே மாட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் சொன்னால் அதுக்கு அப்படியான்னு கேட்க மாட்டாங்க, அதையும் ஒரு குறை தான் சொல்லுவாங்க. டவுன் ஆன் தேட் க்ளூமி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட், குறை கூறும் மக்களுடைய அந்த தெருவே எப்படி தான் இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி க்ளூமி, க்ளூமி அப்படின்னா இருண்டு போய் இருக்கும். தே க்ரோல் அட் த ரெயின் அண்ட் தே க்ரோல் அட் சன், மழை வந்து நல்லா பெஞ்சால் அந்த மழையும் என்ன இப்படி மழை பெய்யுது அப்படிம்பாங்க. ரொம்ப சன், அதாவது வெப்பம் அதிகமாக இருந்தாலும் என்ன இப்படி வெப்பமாக இருக்குது அப்படின்றதையும் நினச்சி அவங்க கோபம் கொள்வாங்க. இன்ஃபேக்ட் தயர் க்ரௌலிங் இஸ் நெவர் டன், பட் அவங்க உண்மையாகவே அவங்களுடைய அந்த புலம்பல் அப்படின்றது என்றைக்குமே ஓயாத ஒன்று தான், அது வந்து எக்காலத்துலேயும் அந்த அவங்க புலம்புற விஷயம் நிற்கவே நிற்காது. அண்ட் இஃப் எவ்ரி திங் ப்ளீஸ்டு தெம் தேர் இஸ் இண்டிய டவுட், எல்லா விஷயமும் அவங்கள பார்க்க போனால் அவங்களுக்கு சரியாக தான் தெரியுது, ஆனால் எல்லா விஷயமும் நார்மலான விஷயம், இதுக்கு போய் இவங்க ஏன் வந்து புலம்புறாங்க அப்படின்னு நம்மளுடைய ஒப்பீனியன் இருக்கலாம், பட் அவங்களுக்கு அவங்க புலம்புறது சரி அப்படின்னு தான் அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. தே வுட் க்ரோல் தேட் தே வுட் நத்திங் டு க்ரோல் அப் கிரம்பிள் அபவுட், அதாவது நம்ம வந்து புலம்புறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னாலும் சார் புலம்புறதுக்கு எதுவுமே இல்லையே நினச்சி புலம்பக்கூடிய ஆட்கள், அப்போ அவங்கள ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. But the curest thing is that not one of the same, curest அப்படினா strange thing அப்படினா விசித்திரமான ஒன்று என்னன்னா அவங்கள ஒருத்தர் கூட இன்னொருத்தர்ட்டேருந்து வேறுபட்டிருந்தாங்க. அதாவது ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை குறை சொன்னாங்கன்னா இன்னொருத்தவங்க இன்னொரு விஷயத்தை குறை சொல்லுவாங்க, ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை குறை சொல்கிறதில்ல, அந்த மாதிரி அவங்கள வந்து அந்த மாதிரி தான் இருந்தாங்க. Can be brought to acknowledge his family name, அவங்க வந்து தாங்க வந்து ஒரு எப்போ பார் புலம்பிகிட்டே இருக்கோம், ஸோ எங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு புலம்பல் குடும்பம்னு பேர் இருக்குது, நாங்கள் அதை சார்ந்தவர்கள் தான் அப்படின்ற விஷயத்தை என்றைக்குமே அவங்க ஏற்றுக்கிட்டதே கிடையாது. ஃபார் நெவர் ஏ கிரம்பிளர் வில் ஓன் தட் ஹீ, குறை கூறும் கூட்டத்தை சேர்ந்தவங்க நாங்கள் அப்படின்றத அவங்க என்றைக்குமே ஏற்றுக்கிட்டதே இல்லை. த வர்ஸ்ட் திங் இஸ் தட் இஃப் எனி ஒன் ஸ்டேஸ் அமாங் தம் டூ லாங் ஹி வில் லேர்ன் தயர் வேஸ், அதாவது இதில் ரொம்ப மோசமான ஒரு நிலைமை என்ன அப்படின்னா அவங்க கூட யாராவது நீண்ட நாட்கள் தங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த தங்கியிருக்கிறவங்களும் இந்த புலம்பல் கூட்டத்தோடு சேர்ந்து அவங்களுடைய வழிகளை பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் பிஃபோர் ஹீ ட்ரீம்ஸ் ஆஃப் த டெரிபிள் ஜம்பிள் ஹீ இஸ் அடாப்டட் இன் டு த ஃபேமிலி ஆஃப் கிரம்பிள், அவங்க இந்த மாதிரி தானும் ஒரு புலம்புற கூட்டத்தோடு சேர்ந்துட்டோம், தானும் புலம்பிகிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்தை உணர்றதுக்கு முன்னாடியே அந்த ஃபேமிலியோட ஒருத்தராக ஐக்கியமாயிடுவாங்க. அண்ட் ஸோ இட்ஸ் வேர் வைசஸ் டு கீப் அவர் ஃபீட், ஸோ புத்திசாலித்தனமாக நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா அந்த மாதிரியான ஃபேமிலியிலேருந்து ஒதுங்கியே நம்ம நடக்கணும். ஃப்ரம் வேண்டரிங் இன் டு கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட், அந்த குறை கூறும் தெருவிலிருந்து நம்ம அலைஞ்சி திரிவதிலிருந்து கொஞ்சம் நம்ம கால்களை வந்து வேறு பக்கமாக திசை திருப்பி போக ஆரம்பிச்சிடணும். அண்ட் நெவர் டு க்ரோல் வாட் எவர் வி டூ, நம்ம எப்பயுமே நமக்கு என்ன நடந்தாலும் புலம்பவே கூடாது. ஏன் அப்படின்னா லெட் வி பி மிஸ்டேக்கன் ஃபார் கிரம்ப்ளஸ் டூ லெட் அஸ் லேர்ன் டு வாக் வித் ஏ ஸ்மைல் அண்ட் ஏ சாங், நமக்கு என்ன நடந்தாலும் புலம்ப மட்டும் கூடாது,
அதே மாதிரி புலம்புறவங்களை நினச்சி நம்ம அது ஒரு பெரிய விஷயமாகவும் எடுத்துக்கிடக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்மைலோட நமக்கு பிடிச்ச சாங்கை அப்படி பாடிட்டு நம்மளுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். நோ மேட்டர் இஃப் திங்ஸ் டு சம்திங் கோ ராங், ஏதாவது ஒரு தவறுதலாக சில காரியம் நடக்கலாம், நடந்தாலும் அதனால் என்ன ஆகிடப்போது ஒரு பிரச்சனையும் வராது. அண்ட் தென் பி அவர் ஸ்டேஷன் ஹை ஆர் ஹம்பிள், நம்மளுடைய நிலை உயர்ந்தாலும் நம்மளுடைய நிலை தாழ்ந்தாலும் அதை பற்றி நம்ம பெரிய லெவலில் ஒரி பண்ணக்கூடாது. வி வில் நெவர் பிலாங் டு த ஃபேமிலி ஆஃப் கிரம்பிள், என்றைக்குமே ஒரு கூட்டம் புலம்பிகிட்டே இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் அந்த புலம்புற கூட்டத்தோடு நாமளும் ஒரு நபராக என்றைக்குமே சேர்ந்துடக்கூடாது அப்படின்றதான் இந்த போயம். ரொம்ப சிம்பிள் போயம் தான். என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் 1000 கஷ்டங்கள் வரலாம், நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காமல் போகலாம், நம்ம பிளான் பண்ண விஷயங்கள் வந்து எதுவுமே வந்து பிளான் படி போகாமல் இருக்கலாம். பட் அதுக்கெல்லாம் உட்காந்து நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம புலம்பிகிட்டே இருந்தோம்னா லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்தே போக மாட்டோம். அண்ட் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயமுமே அது தப்பு தப்பு குறைகள் அப்படின்றது மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, பிளேம் பண்ணக்கூடாது. எது நடந்தாலும் பரவாயில்ல, நல்லதுக்கு தான். அதை திருத்திக்கிட்டு நம்ம வழியை நல்ல வழியாக நம்மளுடைய ஆம்பிஷனை ஜெயிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிடணும் அப்படின்றது தான் இந்த போயத்துடைய ஒரு சிம்பிள் தீம். அடுத்த வீடியோவில் இந்த போயத்துக்குண்டான க்வெஸ்சன் ஆன்சர் அண்டு போயத்துடைய அந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பேராகிராஃப் இது எல்லாமே பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.